அனைவருக்கும் வணக்கம் ராமநாதபுரத்தை அடுத்த சக்கந்தி என்ற ஊரில் மன்னர் செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி மற்றும் சக்கந்தி முத்தாத்தாள் நாச்சியார் ஆகியோருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதாவது ஆண்டில் பிறந்தவர்தான் இந்த வீரமங்கை வேலு நாச்சியார் மன்னர் செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதியின் ஒரே வாரிசான வேலு நாச்சியார் ஆண் பிள்ளை இல்லாத குறையை நிறைவேற்றும் அளவிற்கு வீரமும் அறிவும் செறிந்து காணப்பட்டார் கல்வி விளையாட்டு சிலம்பம் வாழ்வீச்சு ஈட்டி எறிதல் அம்பு விடுதல் குதிரையேற்றம் யானை ஏற்றம் என அனைத்து ஆயுத பயிற்சிகளையும் கற்றுத் தேர்ந்தார் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் பிரெஞ்சு ஆங்கிலம் உருது என பத்து மொழிகளை கற்றிருந்த வேலு நாச்சியார் சிறு வயதிலேயே எதற்கும் அஞ்சாத துணிவும் நெஞ்சுரமும் கொண்டவராக திகழ்ந்தார் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறில் சிவகங்கை சிமையின் மன்னராக இருந்த முத்து தேவரை தனது பதினாறாவது வயதில் திருமணம் செய்து கொண்டு பட்டத்து ராணியானார் வேலுநாச்சியார் செல்வ செழிப்பான சிவகங்கை சிமையில் ராணியாக வலம் வந்தார் வேலுநாச்சியார் ஆற்காடு நவாப்புக்கு முத்து தேவர் கப்பம் கட்ட மறுத்து வந்ததால் அவர் மீது கடும் கோபத்தில் இருந்தார் ஆற்காடு நவாப் ஆங்கிலேய படைகளின் உதவியுடன் காளையார் கோவிலில் வழிபாடு செய்து கொண்டிருந்த போது மன்னர் முத்து திடீரென்று சுற்றி வளைத்து தாக்கினான் ஆர்காட் நவாப் இதனை சற்றும் எதிர்பார்க்காவிட்டாலும் ஆங்கிலேயர்களின் நவீன போர் சாதனங்களை எதிர்த்து போராடியும் ஒரு கட்டத்தில் சமாளிக்க முடியாமல் மன்னர் முத்து வடுகநாதத்தேவர் மற்றும் அவரது படை வீரர்கள் உயிர் மாண்டனர் கணவர் இறந்த செய்தி கேட்டு துடித்த வேலு நாச்சியார் ஆர்காட் நவாப்பை பழிக்கு பழி எண்ணினார் அந்த நேரத்தில் அவர் கற்பம் முற்றியிருந்தார் இதனால் மன்னர் முத்துவடகுநாத தேவருடன் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை கைவிட்டு சிவகங்கை சிம்மையின் தளபதிகளான சின்ன மருது ஆகியோரின் துணையுடன் மேலூருக்கு தப்பிச் சென்றார் ஏற்கனவே ஆர்காட் நவாப்பை பழிவாங்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்த ஹைதர் அலியின் உதவியை நாடினார் வேலுநாச்சியார் அப்போது சரளமாக வேலுநாச்சியார் உருது பேசுவதைக் கண்டு மெச்சிய ஹைதர் அலி வேலு நாச்சியாருக்கு உதவி புரிவதாக உறுதியளித்தார் இதற்கிடையில் வேலுநாச்சியாருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதில் மகளாக பிறந்தார் வெள்ளச்சி நாச்சியார் சரியான தருணம் பார்த்து கொண்டிருந்த வேலுநாச்சியார் ஏழாண்டு காலம் திண்டுக்கல் கோட்டை விருப்பாச்சி கோட்டை ஐயம்பாளையம் என இடம் மாறி மாறி முகாமிட்டிருந்தார் ஆங்கிலப்படையை அழித்து நவாப்பை வீழ்த்து சிவகங்கை சிமியில் தங்கள் அனுமன் கொடியை மீண்டும் பறக்க விடுவது என்று வேலுநாச்சியார் சபதமேற்றார் தளவாய் தாண்டவராயன் பிள்ளை சேனாதிபதிகள் மருது சகோதரர்களை அழைத்து கொண்டு குறுநில மன்னர்களை ஒன்று சேர்த்து போராட பல இடங்களுக்கும் அவர் சென்றார் ஆங்கிலேயர்களை எப்படி தாக்கி வீழ்த்த வேண்டும் என்ற உத்திகளை வேலுநாச்சியார் வகுத்தார் நவீன ஆயுதங்களைக் கொண்டிருந்த ஹைதர் அலியின் படையை ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் தலைமையேற்று நடத்தி சென்றார் வேலுநாச்சியார் தன் படைகளை மூன்றாக பிரித்து ஆங்கிலேயர்கள் மற்றும் ஆர்காட் நவாபை தாக்க அவர் திட்டமிட்டார் அதன்படி விஜயதசமி அன்று சிவகங்கை அரண்மனைக்குள் இருக்கும் ராஜ கோவிலில் பெண்கள் வழிபாடு நடத்துவது வழக்கம் இதனை சாதகமாக்கி கொண்டு வேலு நாச்சியாரும் அவரது மகளிர் படையும் ஆயுதங்களை ஆடைக்குள் மறைத்துக் கொண்டு கூட்டத்தோடு கூட்டமாக அரண்மனைக்குள் புகுந்து திடீர் தாக்குதல் நடத்தினர் இந்த போரில் வென்று இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றிலேயே ஆங்கிலேயரை வென்று முடிசூடிய ஒரே ராணி என்றால் அது வேலு நாச்சியார்தான் என்ற பெயரும் பெற்றார் அப்போது அவருக்கு வயது ஐம்பது ஆங்கிலேயரின் கொடி இறக்கப்பட்டு தனது கணவரின் சமஸ்தானமான சிவகங்கை சிமையில் அனுமன் கொடியை வெற்றிகரமாக பறக்க விட்டார் வேலுநாச்சியார் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது முதல் ஆட்சி புரிந்த வேலுநாச்சியார் போர்க்களத்தில் சிதைகொண்ட சிவகங்கையை சீரமைக்க தொடங்கினார் இவரின் ஆட்சியின் கீழ் சிவகங்கை பல்வேறு வகையிலும் சிறப்புற்றது அதன் பின்னர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு வேலு நாச்சியார் தனது மகள் வெள்ளச்சி நாச்சியாரை ராணியாக முட்டி சூட்டினார் இந்தியாவில் ஆங்கிலேயருக்கு எதிரான புரட்சிக்கு வித்திட்ட வீராங்கனை வேலு நாச்சியார் உடல்நலக் குறைவால் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தனது அறுபத்தி ஆறாவது வயதில் மறைந்தார் நன்றி